இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறித்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறித்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக, ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே எல்லாவற்றையும் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக செய்த புனிதரான லோயலானகர் இங்காசியாருடைய விழாவை இந்த நாளிலே கொண்டாடுகிறோம். அவருடைய விழா நாளிலே எல்லாவற்றையும் கடவுளுடைய புகழுக்காக பெருமைக்காக நாம் எல்லோரும் செய்வதற்கு சிறப்பாக உறுதி எடுத்துக்கொள்வோம். அவராலே தொடங்கப்பட்ட இயேசு சபையானது இன்று உலகம் முழுவதும் கடவுளுடைய புகழை பரப்புவதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறது. எனவே அவரை தங்களுடைய சபை நிறுவனராக கொண்டிருக்கக்கூடிய இயேசு சபையினுடைய விழா நாளிலே அந்த இயேசு சபையார் அனைவரும் சிறப்பாக கடவுளுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நாமும் கடவுளுடைய புகழுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி தகுதியான முறை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனமிருந்தி ஆண்டவருடைய பாமன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வு களைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறித்துவே இரக்கமாயிரும், கிறித்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இங்காசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி பாகு சுடும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறித்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவக்னர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம், பிரிவு 26, இறை சுரடர்கள் 1-9 வரை. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர்களுடைய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ ஆண்டவர் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டு விடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவருடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களும் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கூடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுது நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கனுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவைப் போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்த போது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை பல்மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய்ப்போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதி நற்செய்தியிலிருந்து வாசகம், ஆண்டவரை மாற்றி உமக்கே. தூய மத்திய நற்செய்தி, பிரிவு 13, இறை சுற்றர்கள் 54-58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயலை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கின மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு
கிறித்துவை உமக்கு புகழ். தாயும் தந்தை மான இறைவனில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், கடவுள் மக்களுக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இறைமையா இறைவாக்குன்னு கட்டளையிட்டாரோ அவை அனைத்தையுமே அவர் சொல்லுகிறார். அது அவருக்கே பிடிக்காததாக இருந்தாலும் கூட, அல்லது சாபத்தை சொல்லக்கூடியவராக அவரை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய போதும் கூட, கடவுள் சொன்ன வார்த்தைகளை அவர் இப்போதும் விட்டுவிடாமல் அதை முறையாக எல்லாருக்கும் அவர் எடுத்து எம்புவதை பார்க்கின்றோம். அதனால் அவருக்கு துன்பம்தான் வருகிறது. அவரை அடித்து கொள்ள தேடுகிறார்கள். இவன் சாக வேண்டுமென்று அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஆனாலும் ஒருபோதும் கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பதிலிருந்து எரேமியா அறிவாக்கினர் பின்வாங்கியதாக நாம் விவிலியத்தில் வாசிப்பதில்லை. எனவே எந்த சூழலும் கடவுளுடைய வார்த்தையை நாம் இட்டு பின்வாங்காதவர்களாக, கடவுளுடைய வார்த்தையோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாக, கடவுளுடைய வார்த்தை இருக்க பற்றி கொள்ளக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். நிகழ்ச்சியில் நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிற அவரை அவருடைய சொந்த ஊரிலேயே அவருடைய சொந்த மக்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இவரை பற்றி நமக்கு தெரியாதா? இவர் நம்மோடு தானே வாழ்ந்தார். இவருடைய சகோதரர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? இவருடைய உற்றார் ஒருவர் நம்மோடு உடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? யாருக்கு இவருடைய இந்த செயல்களை எல்லாம் வெளிப்படுத்த விரும்புகிறார்? இவர் யாருக்கு தன்னை நிரூபிக்க விரும்புகிறார் என்றெல்லாம் அவர் எல்லோரும் அங்கலாய்ப்பு செய்கிறார்கள். அவர் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு செய்தது இறை தந்தையினுடைய இறை வார்த்தையை அறிவிக்கிற பணிதான். எனவே அந்த பணியிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அந்த மக்களிடையே அவர் சொல்லுகிறார், இறைவாகினர் தங்களுடைய சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தவிர வேறெங்கும் மதிப்பு பெறுவர் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களிடம் அம்மதிப்பு நிச்சயமாக உண்டு, மாண்பு உண்டு. கடவுளுடைய வார்த்தை யார் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் போவது கிடையாது. அந்த இடத்துல புறக்கணிப்புகள் தான் கிடைக்கும். எனவே கடவுளுடைய வார்த்தை எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் நேரிய மனத்தோடு நீதியோடு எடுத்து எம்புகிற வாழ்வு என்பது நம் எல்லோருக்கும் சொந்தமாக வேண்டும் என்று நாம் சிறப்பாக நாளை ஜெபிப்போம். இன்றைய நாள் புனிதரும் புனித லோயலா இங்கியாசரும் நமக்கு அதைத்தான் எடுத்து எம்புகிறார். எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக மட்டுமே செய்ய வேண்டும், நம்முடைய மகிமைக்காக அல்ல. நம்முடைய திறமையை வெளிப்படுத்துவதாகவோ அல்லது நம்முடைய திறமைகளை அரங்கேற்றுவதாகவோ அல்ல, மாறாக நம்முடைய ஒவ்வொரு செயலும் கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கடவுளுடைய மகிமைக்காக மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த விருது வாக்கை, தன்னுடைய அந்த உள்ளத்திலிருந்து அந்த மேன்மையான செயல்பாட்டை ஒரு சபையை நிறுவி அதை தொடர்ந்து கல்வி பணி வாயிலாக இன்னும் அறிவார்ந்த செயல்பாடுகள் வழியாக இன்னும் மேன்மைமிக்க பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் வழியாக சமூக தொடர்பு பணிகள் வழியாக சமூக மாற்று பணிகள் வழியாக தொடர்ந்து இயேசு சபையானது இந்த கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக உழைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த புனிதருடைய அடிச்சோட்டிலே அவருடைய அந்த சபையான தொடர்ந்து பயணிப்பதை பார்க்கின்றோம். எனவே நாம் எல்லோருமே எல்லாவற்றையும் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக செய்யக்கூடியவர்களாக வாழ்வதற்கு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை அனைத்து உலகிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனும் இந்த வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை முக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவர் அனைத்து உலகிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனும் இந்த வல்லமையிலிருந்து நாங்கள் ரசு பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் இந்த பயணமான அந்த ரசத்தை முக்கு காணிக்கப்படுகிறது. வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனம் நொறுங்கி உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றவர்களும் ஆண்டவரை இறைவா நாங்கள் என்றும் அது திருமணப்பு கொடுக்கும் இப்படி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரை என் குற்றம் நீங்கள் என்னை கழுவிரலும், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பிடுகிற இந்த காலை திருப்பலியானது எல்லாமல்ல வானகத்தந்து கேற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது தூய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவர் இறைவா, புனித இங்கியாசேரன் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனமாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் மறைப்பொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாக மென்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே. மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர் லோயலாங்கியா சேர்தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவின்பை தெல்ல தெளிவாக காட்டுகிறேன். மேலும் எங்களது மீட்பின் மரணிகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் மருளுகின்றேர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மண்ணகம் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெறாவருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஓற்று. ஆகவே உமது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மென்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கெடுக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறித்தும் இறப்பினை விற்பனை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்படைக்கு கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இரணவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறித்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மையை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவிருக்கும் மது திரு அவை நினைவுந்தரலும், சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் எங்களாய தாமஸ் பால்சாமி எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் வயிற்றுல மெதினோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடியின் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியால் ஒரு அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறித்து வழியாக உம்மை போழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் மத திரு உடலும் திரு ரத்தமும் என நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் ஓமது பரிவிறக்கத்தால் என் மனது குடலுக்கும் பாதுகாப்பாகவும் நடமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உடையினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்து களைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தளி வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நடைவாழ்வு அளிப்பதாக. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி படி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மொத மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழை இப்படி எங்களை அழைத்துச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமி. சென்று வாழ்வோம். வாழ்வின்படி நம்ம தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.